ஸ்ரீகுருப்போ நம. நமோ விராதபதை நமோ கணபதை நம பிரபதபதை நமஸ்தே ஸ்தலம்பூதராஜா ஏகசந்தாஜா விக்னவிநாசினி சிவசுதாயா ஸ்ரீவரதமூர்த்தை நமோ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குருசுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம், பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப்போகுது. அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தன யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போ ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போ சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5-9 அமைகிறார். அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போல தான் சினிமா துறைக்கும் அது அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச, வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வீடே சுபிக்ஷமாக இருக்கும், நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், வாருங்கள். அப்போ மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரையில் அது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது. குறிப்பாக 4 கிரகங்கள் சொன்னேன். அப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் தான் இப்போ வந்து மிருகசீரத்துக்கு நேர மிதுனத்துக்கு போக போகிற. அதே போல் இந்த பக்கம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்குது, குருவுடைய நட்சத்திரம் அங்கே இல்லை. அப்போது இந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே, சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தத்தில் கேது பகவானும்
அதே போல் அபிட்டத்தில் மிருகசீரிஷம் செவ்வாய் உடைய நட்சத்திரத்திலும் இந்த ஆவணி மாதம் பயணம் செய்கிறது. அப்போ இந்த கோச்சார கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மெயினாக உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், இழந்த வருமானத்தை இழந்த தொழிலை எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. அப்போ அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சாமி? அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் என்ன, ஆலய வழிபாடுகளா இல்லை யாகங்களா என்பதை தெரிந்து செய்வீர்களே. ஆனால் இழந்த மதிப்பை, இழந்த பொருளை, இழந்த தொழிலை, இழந்த பணத்தை, இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் நடக்கும் எனதருமை மகர ராசி நேயர்களே. அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், குடும்ப பிரச்சனைகள் இருக்கா அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக எனதருமை மகர ராசி நேயர்களே, அந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே கூட சரியாகக்கூடிய காலம். சரியாகக்கூடிய காலம் அந்த குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும், அந்த மன வேற்றுமை கருத்து வேறுபாடுகள் களையணும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதம். அப்போ கடுமையான கஷ்டங்கள் கூட, குடும்ப கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகக்கூடிய மாதம். ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, நிச்சயமாக எல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம், ஆவணியில் செய்யலாம். அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம். அதே போல தான் உத்தியோகம், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவற்றையெல்லாம் கூட சரி பண்ண முடியும், கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. அதே போல் திருமணங்கள் கைகூடும், திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ மகர ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான மாதமாக உள்ளது. இன்னும் நிறைய குவஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.